கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 104. 1000 வருட அரசாட்சி முடியும் வரை இயேசு வரமாட்டார் என்று நம்புகிறவர்கள் எடுத்துக்காட்டும் இரு வசனங்களில் ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போதே முடிவு வரும். இவ்வசனத்தை ஆதாரமாக கொண்டு சுவிசேஷ யுக முடிவுக்கு முன்பாக உலகத்தின் மனம் திரும்புதல் நடைபெற்றுவிடும் என நினைக்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்கிற வார்த்தையானது முழு உலகத்தின் மனம் திரும்புதலை குறிக்காது என்பதை உணர வேண்டும். ஆனால் இவ்வசனமானது எவ்வாறு சத்தியத்தின் சாட்சி உலகம் முழுவதும் சென்றடையும் என்பது குறித்து எதுவும் சொல்வதில்லை. இந்த ஒரு சாட்சியானது ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. எவ்வாறெனில் பூலோகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கிபி 1861 ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் சுவிசேஷமானது வெளியிடப்பட்டுள்ளது என வேதாகம சங்கங்களின் அறிக்கைகள் நமக்கு காண்பிக்கின்றன. பூமியில் உயிரோடு இருக்கிற 160 கோடி ஜனங்களில் பாதி பேராகிலும் இயேசுவின் நாமத்தை கேட்டிருக்க மாட்டார்கள். என்றாலும் இவ்வசனத்தின் கருப்பொருள் நிறைவேறி இருக்கிறது. சுவிசேஷமானது உலகம் அனைத்திலும், அதாவது ஒவ்வொரு தேசத்திலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 15:14 சொல்லுகிறபடி, தற்கால சுவிசேஷ யுகத்தின் முக்கிய நோக்கமே கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தெரிந்து கொள்ளுதலேயாகும். இந்த ஜெயம் கொண்ட சபை கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அவரோடு கூட இணைந்து அவருடைய நாமத்தை பெற்றுக்கொள்ளும். மேலும் இதே யுகத்தில் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டியது இரண்டாவது நோக்கமாகும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.